நீதிமொழிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா சிறு பிள்ளைகள் துவங்கி பெரியோர் வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து நாம் வாசிக்கப் போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முதலாவது வசனம் தாவீதின் குமாரனும் இஸ்ரேவிலின் ராஜாவுமாகிய ஆகிய நீதிமொழிகள் இப்போ நம்ம தொடர்ந்து இதுக்கப்புறம் நிறைய நம்ம வாசிக்க போறோம் இதை சொன்னது ஏதோ ஒரு வழிபோக்கம் அல்ல இதை சொல்லுவது ஏதோ ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவன் அல்ல தேசத்தையே அற்புதமாய் அரசாட்சி செய்த ஒரு அரசனுடைய பொன்மொழிகள் இவன் ஒரு சாதாரணமான ஒரு அரசன் அல்ல நான் சொல்லுகிறேன் இவன் தேவனுடைய கிருபை பெற்ற ஒரு அரசன் தேவனுடைய வாயா அவன் பேசுகிறான் இப்போ நீங்க பேனா பென்சில் நோட் இதெல்லாம் நோட் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் இரண்டாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் முடிய இது ஒரு பகுதி இது ஒரு பார்ட் அதை நம்ம சட்டு நம்ம தியானிச்சு அப்படியே நம்ம ஜோம் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷிஃப்டுக்குள்ள நம்ம போவோம் இப்போ இரண்டாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் வாசிப்போம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் முடிய இவைகளால் ஞானத்தையும் ஓதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் இவைகளால் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க தேவனுடைய வார்த்தைகளால் இப்போ மறுபடியும் வாசிக்கலாமா இவைகளால் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேத வார்த்தை இந்த தேவ வார்த்தை ஆமா இந்த தேவ வார்த்தையை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது மறுபடியும் ரெண்டுல இருந்து நம்ம தொடர்ந்து வருவோம் பாருங்க இவைகளால் அப்படின்னா இந்த வார்த்தை தேவ வார்த்தை தேவ ஆ சரி இவைகளால் தேவ வார்த்தையால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதி மொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் ஓதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அப்போ இங்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆரம்பத்திலிருந்து நான் சொன்னது போல நான் வலியுறுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு கல்வி அறிவு பள்ளிக்கூடங்களுக்கு நாம் பிள்ளைகளை அனுப்புகிறோம் பள்ளிக்கூடங்களுக்கு நம்முடைய குழந்தைகள் சென்று படித்து அவர்கள் தேறுவது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் பாட புத்தகங்கள் கொடுப்பது அறிவு சொல்லுங்க பார்க்கலாம் பாட புத்தகம் தருவது அறிவு ஒரு வெளியே சின்ன பிள்ளைங்க ஏதாவது சேரில் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உள்ள உள்ளார அனுப்புங்க படிக்கிற விசேஷமா படிக்கிற பிள்ளைங்க யாராச்சும் சேரில் வெளியே இருக்காங்க அப்படின்னா பெரியவங்க இருந்தா பரவாயில்ல சின்ன குட்டீஸ் குட்டீஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி வரலாம் உள்ள எல்லாம் இடம் இருக்கு ஆமா இந்த கேமராவுக்கு முன்னாடி கூட இந்த உட்காரலாம் இடம் இருக்கு படிக்கிற பிள்ளைங்க இருந்தா நீங்க உள்ள வந்து நீங்க உட்காரலாம் வெரி குட் சூப்பர் நம்ம கவனிப்போம் வார்த்தை நம்ம கவனிப்போம் சரி படிப்பு படிப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க சொல்லுங்க கல்வி ரொம்ப முக்கியம் படிப்பு ரொம்ப முக்கியம் அதாவது இப்போ படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படி நான் சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க தான் அதை சொல்றாங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிற பிள்ளைங்க வாயில்தான் பள்ளிக்கூடம் காலேஜ் கல்லூரி படிப்பு படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம் படிப்பு முக்கியம் ரொம்ப வீக்கா இருக்கு பேரண்ட் எல்லாம் ரெண்டு போட்டு கூட்டு வந்திருக்காங்களா அவங்கள சொல்லுங்க பார்க்கலாம் படிப்பு ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் வெரி குட் எவ்வளவு படித்தாலும் அந்த படிப்பு கல்வி தருவது அறிவு அறிவு என்பது ஒரு கத்தி மாதிரி கத்தி நல்லதா கண்டிப்பா நல்லது ஆனா அது யார் கையில இருக்கிறதுன்றது பொறுத்துதான் இருக்கு கத்தி நல்லதுன்னா நல்லது எதை பொறுத்து அது நல்லது யார் கையில இருக்குதோ அதை பொறுத்து இருக்கு கத்தி இருக்கு கத்தி வந்து டாக்டர் கிட்டே இருக்கு இருக்கு வீட்டுல வச்சிருக்கோம்ல கொலகாரன் கையில் இருக்கக்கூடிய கத்திக்கும் டாக்டருடைய கையில் இருக்கக்கூடிய கத்திக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா ஒரு கொலைகாரன் இருக்கக்கூடிய கத்தி அது ஒரு மனிதனை அழிக்கிறது ஆனால் ஒரு மருத்துவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய கத்தி உயிர் பிரிகிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கூட மீண்டும் அவனுக்கு ஜீவனை அது கொடுத்து விடுகிறது அப்போது கத்தி கரத்தில் இருப்பது என்பதை விட எப்படிப்பட்ட நபருடைய கரத்தில் இருக்குது அதுதான் முக்கியம் எவ்வளவு நம்முடைய பிள்ளைகள் படித்தாலும் அது கத்தி போன்றது வெறும் கையில கத்தி வச்சிட்டு இருக்கிறதுல சில ஆபத்துகள் இருக்கிறது ஆனா அந்த கத்தியோடு கூட சேர்ந்து அந்த கத்தியை எப்படி பயன்படுத்த வேண்டும் கையாள வேணும் என்ற அந்த ஒரு விவேகம் தான் தேவன் தருகிற ஞானம் அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷமா நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி அறிவும் வேணும் தேவன் தருகிற ஞானமும் வேணும் இது ரெண்டும் எந்த குழந்தைகளுக்குள்ளாக இருக்கிறதோ அந்த குழந்தைகள் வெற்றி பெறுகிற பிள்ளைகள் உங்களுக்கு சில விஷயம் ஆச்சரியமா இருக்கும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க உலகத்திலே மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாதிகள் மிகப்பெரிய தேசத்தில் துரோகம் விளைவிக்கக்கூடியவர்கள் நாட்டையே அச்சுறுத்தக்கூடிய அபாயங்கரமான செயலில் ஈடுபடக்கூடியவருடைய பட்டியலை நீங்கள் கவனித்து பார்த்தால் பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள் பெரிய பெரிய அறிவாளிகள் அவங்களாம் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எந்த விஷவாயு எப்படி தயாரிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் எப்படி கண்ணை தயாரிக்கணும்னு தெரியும் எப்படி ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அழிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் எல்லாம் படித்து படித்து கற்றுக்கொண்டதுதான் ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா தேவ ஞானம் இல்லை வெறும் அறிவு மட்டும்தான் வெறும் கல்வி மட்டும்தான் இருக்கு வெறும் கல்வி வெறும் அறிவு என்பது அது ஒரு பாதுகாப்பாய் கையாள தெரியாத ஒரு நபருடைய கரத்துல இருக்கக்கூடிய கத்தி போல பாருங்க ரோட்ல ஒரு பைத்தியக்காரன் இருக்கும் ரோட்ல ஒரு பைத்தியக்காரன் அவன் கையில் ஒரு கல் இருக்குது இப்போ நீங்கள் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி போகணும் எவ்வளவு கேர்ஃபுல்லாக போவீங்க யோசித்து பாருங்க போகிறதுக்கு அச்சப்படுவீங்க ரெண்டு ஸ்ட்ரீட் ஆச்சும் சுத்திட்டு போலாம்ப்பா நீ கிளம்பு பண்ணுவோம் ஏன்னா கல் இப்போ யார்கிட்ட இருக்கு பைத்தியக்காரன் அவன் என்ன பண்ணுவானே தெரியாது யார் மேலே தூக்கி போ எந்த டைம்ல போடுவான்னு தெரியாது பாருங்க அது மாதிரி ஆயிடும் கல்வி நல்ல விஷயம் பாருங்க ஆனால் ஞானமற்ற ஒரு கல்வி ஞானமற்ற ஒரு கல்வி ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கிறது எத்தனை தாய் தகப்பன்மார்கள் எனக்கு இன்றைக்கும் தெரியும் இன்றைக்கும் நான் பிரசங்கித்துக் பொழுது என் கண்களுக்கு முன்பதாக வந்து செல்லுகிறார்கள் அந்த பிள்ளைகள் தன்னுடைய கல்வி அறிவு ஞானத்தை வைத்து தன் பிள்ளைகளுடைய சொத்துக்களை சுரட்ட பார்த்தார்களை தவிர சுரண்ட பார்த்தார்களை தவிர அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை விளைவிக்கவில்லை ஏன் தெரியுமா இருந்துச்சு ஆனால் ஞானம் அங்கே இல்லை அறிவு இருந்தது ஆனால் ஞானம் அங்கே இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் தேவ வார்த்தையின் மூலமாகவே நம்முடைய பிள்ளைகள் நான் சொல்றேன் இப்போ பாருங்க ரொம்ப டைட் ஆகிரும் நம்ம பிள்ளைங்களுடைய ஷெட்யூல்லாம் ம் இப்போ சொல்லிவிட்டாங்க ரீ ஓப்பன் வந்து சில பிள்ளைங்களுக்கு டுவெல்த் டுவெல்த்துலேருந்தே ரீ ஓப்பன் ஃபோர்டீன்த்துலேருந்து ரீ ஓப்பன் பாருங்கள் காலையில் டியூஷன் அனுப்பிடுவோம் அதுக்கப்புறமா பள்ளிக்கூடம் போவாங்க ஈவினிங்கில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஈவினிங் அவங்களை ஃபுல்லாக ஃபுல் ஷெட்யூல் டைட் ஷெட்யூல் இருக்கும் அது நான் சொல்லுகிறேன் இதன் மத்தியிலே நான் சொல்லுகிறேன் தேவ வார்த்தையை பிரதானப்படுத்துங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஏன்னா இந்த ரெண்டும் ஒரே ரேஷ்யோவில் இருக்கணும் படிப்பு அறிவும் தேவன் தருகிற ஞானமும் ஒரே அளவு சீராக இருக்குமேயானால் உங்கள் பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன் பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஏற்படுத்துவார்கள் அதனாலதான் ஞானி சொல்றாரு பாருங்க இவைகளால் தேவனுடைய வார்த்தையினால் தான் வசனத்துல தேவனுடைய வார்த்தையினால் தான் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து கொள்ள முடியும் எப்ப உணர்ந்து கொள்ள முடியும் இந்த வார்த்தைகளால நான் சொல்றேன் முதல்ல உங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் நீங்க பைபிளை வாங்கி கொடுக்கலன்னா பைபிள் வாங்கி கொடுங்க அலே லோய்யா இல்லையா இங்கிலீஷ் பைபிள் இருக்கியா நல்லது இன்னொரு தமிழ் பைபிள் வாங்கி கொடுங்க ரெண்டு பைபிள் இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழ் இருக்கட்டும் நான் சொல்ல ஃபஸ்ட்டு தமிழ் கொடுங்க ஏன்னா பள்ளி இங்கிலீஷ் ஈஸியாக படிச்சிடும் நம்ம பிள்ளைங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கள் கிடையாது எல்லாம் நம்ம நல்ல ஹை லெவலில் படிக்க வச்சுட்ருக்கோம் நம்ம பிள்ளைங்களை அப்போ தமிழ்லேயும் நம்ம பிள்ளைகள் தேறணும் பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நான் பார்த்து வேதனைப்படுகிறேன் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ காலேஜ்லாம் படிக்குதுங்க தமிழ் பைபிள் படிக்க சொன்னால் தப்பு தப்பாக படிக்குதுங்க வேதனையாக சொல்கிற தமிழ் ஏன்னா அடிப்படை இங்கிலீஷ் தான் நல்லா தேரணும்னு பார்த்தா அதுலேயும் ஆறு தட்டு பிழைகள் இருக்குது இதுலேயும் அப்படி தான் இருக்குது அதுலேயும் அப்படி தான் இருக்குது சரி அது கூட கற்றுக்குவோம் தமிழ் தேறி நம்முடைய பிள்ளைகள் வாசிக்க வேணும் சரி அப்போ பாருங்க எதனால் தான் தேவனுடைய வார்த்தையினால் தான் ஞானமும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் இதெல்லாம் வருது பாருங்க நம்ம குழந்தைகளுக்கு நல்லா படிச்சிருங்க நம்ம பிள்ளைங்க நான் பார்த்துருக்கேன் சில பிள்ளைங்க பார்த்திருக்கேன் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுங்க கத்துங்க பொருளை தூக்கி அடிக்குங்க டார்ச்சர் பண்ணுங்க நிதானம் அங்கே இருக்காது விவேகம் அங்கே இருக்காது ஆனால் பாருங்கள் நான் சொல்றேன் உங்க பிள்ளைகளுக்கு வெறும் படிப்பு மட்டுமல்ல தேவனுடைய வசனத்தையும் கொடுத்து பாருங்க அந்த குழந்தைகள் விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவளை பற்றி உபதேசத்தை அடையலாம் அந்த பிள்ளைங்க அதை அடையும் சில பேரண்ட் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சர்ச்சைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல என் பிள்ளைங்க நல்ல படிக்குது சோத்தரும் ப்ரயருக்கு ப்ரையர் பண்ணாட்டி கூட பரவாயில்ல உங்க ஃபேமிலிய ப்ரேயர் பண்ணா கூட அதை படிச்சுட்டு பரவாயில்ல நான் சொல்றேன் ஒரு அவர் ஒரு ஒன் நான் சொல்கிறேன் பாட புத்தகத்தை மூடி வைத்து இதற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள் அன்பு பிள்ளைகளே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் இருக்கணும் ஏன்னா வெறும் அறிவு மட்டும் வரும்பொழுது அந்த குழந்தைகள் நிதானம் இல்லாமல் போய்விடுகிறார்கள் விவேகம் இல்லாமல் போய்விடுகிறார்கள் ரொம்ப வைலண்டான சைல்டா மாறிடுறாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் நம்ம குழந்தைகள் படிப்பிலையும் இருக்க வேணும் விவா விவேகம் நீதி நியாயம் நிதானம் இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு உண்டாக வேணும் சொல்லுகிறார் பாருங்கள் தொடர்ந்து அவர் பேசுகிறார் நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான் பாருங்க பிள்ளைங்க எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது சத்திய பிரசங்களை போதகர்கள் மூலம் கேட்கும் பொழுது வேத சத்தியங்களை உங்கள் குழந்தைகள் வாசிக்கும் பொழுது நீதி மொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த ஆழங்கள் புதை பொருள்களையும் உங்கள் குழந்தைகள் அறிந்து கொள்வார்கள் அது இல்லையா அதான் பாருங்க சாலம்லாம் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகலை ஆனா ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால அரசாட்சி புரிந்தான் யோசிப்பெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகல ஆனால் அன்னைக்கு பள்ளிக்கூடமே இல்லை அது வேற கதை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ஆனால் அந்த சாலமோன் பா யோசிப்பு பாருங்க பதினேழு வயசு பதினேழு வயசுல சொப்பனத்தை பார்த்தான் இருபத்தி ஏழு வயசுல சொப்பனத்தினுடைய விளக்கத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்றான் பதினேழு வயசுல கர்த்தரை பற்றிக்கொண்டான் இருபத்தி ஏழு வயசுல அந்த கர்த்தர் மூலம் அனைவருக்கு அவன் ஆசீர்வாதமா மாறிட்டான் ஏன் கர்த்தருடைய பற்று இருந்தபடியினால் அந்த குழந்தைகள் நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வார்கள் ஏழமசனம் பாருங்கள் சேர்ந்து சேர்ந்து வாசிக்கலாம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டி பண்ணுகிறார்கள் ரெண்டு விஷயம் வருது சின்ன வயசுல இருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு சாப்பிடணும் ஏன் ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்டாதான் கர்த்தர் பிளஸ் பண்ணுவாரா இல்ல இல்ல இது தெய்வீக ஒழுங்கு உங்கள் பிள்ளைகளுடைய கான்சியஸ்ல ஆத்மா வாழ்க்கையில அவருடைய சமூக வாழ்க்கையில அது ஒரு பெரிய அழகையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் வீட்டில இருந்து வெளியே ஜோம் ஜோம்மெண்ட்டு போகணும் போது ஒரு நன்றி ஆண்டவருக்கு சொல்லணும் பள்ளிக்கூடம் போகும்போது அப்பா அம்மா கிட்ட ஒரு சின்ன பிரேயரை வாங்கிட்டு போகணும் இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் மேல் பற்றுதல் வரும் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை கனப்படுத்துகிற குழந்தைகளாக மாறுவார்கள் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்த உங்கள் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணலன்னு சொன்னா பின் நாட்களில் உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிப்பதே மதிப்பதே ஒரு கேள்விக்குறியாக மாறும் இன்னைக்கு நான் பார்த்து வருந்துகிறேன் அநேக பிள்ளைகள் அப்பா அம்மாவது நாய பார்த்தா அப்பா நீ தாய் தகப்பண்ணு பிள்ளைகள் மதிப்பாய் அழைக்க வேணும் வாங்க டேடி வாங்கப்பா வாங்கம்மா நீங்க சொன்னீங்களே அது தெய்வீக ஒழுங்கு பிள்ளைகளே நிறைய மனைவிமார்களுக்குள்ளே அது இல்ல நீ வே நீ என்ன பண்ண ஏன் புளி குழம்பு செய்யணும்னு சொன்ன புளி வாங்கி வந்தியா எங்க எடுத்துன்னு வந்த நீ சம்பாதிச்சு குத்த நீ அது குழந்தைங்களாம் பாக்குது ஓ இப்படிதான் ஒருமையில தான் பேசணும் போல தாய்மார்களே நான் சொல்லுகிறேன் உங்கள் கணவனை நீங்கள் கனவீனப்படுத்தி பேசுகிறதுனால் பாதிப்பு உன் பிள்ளைகள் நாளைக்கு உன்னை கனவீனப்படுத்தி பேசுவோம் அது உனக்கு கஷ்டமா தெரியாது இப்போ நாளைக்கு எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்க பாரு அப்ப தலை மேல துணிய போட்டுக்கினே திரு திருன்னு முயற்சி நிற்ப உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் மதிப்பாய் பேச பழக இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அன்பானவர்களே நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அந்த டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவோம் நாங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் நாங்கள் கேர் எடுப்போம் அட்டென்ஷன் பே பண்ணுவோம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் தான் கேர் எடுக்கணும் நீங்கள் தான் மானிட்டர் பண்ணும் நீங்கள் தான் குழந்தைங்க நோட்டீஸ் பண்ணும் நாங்கள் ஷூ கொடுப்போம் நாங்கள் புக் கொடுப்போம் நாங்கள் யூனிஃபார்ம் கொடுப்போம் நாங்கள் வந்து விளையாட்டு சொல்லி கொடுப்போம் படிப்பெல்லாம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும்

கர்த்தருக்கு பயப்படுதலை போதியுங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுங்கள் ஏன் தெரியுமா அங்கதான் உன் குழந்தைக்கு ஞானமே ஆரம்பிக்குது அதுதான் ஞானத்தின் துவக்கம் இந்த அறிவு அறிவு எவ்வளவு இருந்தாலும் இந்த ஞானம் தான் அந்த அறிவை எப்படி கையாளணும் எப்படி பேசணும் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம வாடணும் எப்படி நம்ம கையாளணும்னு சொல்லி ஆண்டவர் தருகிற ஞானம்தான் உன் பிள்ளையை அழகாய் பக்குவப்படுத்தும் பாதுகாக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஞானத்தினுடைய துவக்கத்தின் இடம் எங்கே வேதம் சொல்லுகிறது சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இந்த கர்த்தருக்கு பயப்படுறத நம்ம கொடுக்க மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்றோம் நம்ம வச்சுக்கோங்களேன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் ஆமா பிள்ளை நல்லா படிச்சு 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 டாக்டரேட் எடுத்து நல்ல பெரிய ஆள் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அறிவு முத்தி போயிடும் அறிவு முத்தி அறிவு முத்தி சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி ஜெர்மானிய தேசத்துல ஹிட்லர் என்பவர் என்பவர் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் சொல்றாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் அவரை அவ்வளவு ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்துல வளர்த்துக்கிட்டு வளர்க்குறதுக்கு அவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை அப்படியே இஷ்டத்துக்கு அவரை விட்டுட்டாங்களாம் வாலிப வரும் வரும்பொழுது ரொம்ப ஒரு முரட்டாட்டமான ஒரு மனுஷனாகவே ஹிட்லர் மாறிட்டாராம் அவங்க அப்பா அம்மாவால் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையாம் அவங்க தாய் சொன்னவர் வார்த்தை இன்னைக்கும் சரித்திரத்துல இருக்கு பாருங்க என் மகனே நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ சாத்தானாய் சொந்த தாய் சொன்ன ஒரு விஷயம் நீ பிசாசின் பிள்ளையாய் மாறி விடுவாய் கடைசியில பிசாசின் பிள்ளையாவே மாறிட்டான் அதான் சொல்லப்பட்டிருக்கு அவன் அவ்வளவு ஞானம் அறிவிருந்தும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி சொல்லுகிறது பாருங்கள் வேதம் அவனுக்கு அறிவு மாத்திரம் இருந்தால் அது என்ன ஞானம் இல்லாததுனால மூடத்தனம் அதிகமாகும் மூடத்தனம் அதிகமாகும் பொழுது அவன் ஞானத்தை அசட்டை பண்ணுவான் அப்பாவனுடைய அசட்டை பண்ணுவார்கள் அம்மாவின் புத்திமதியை அசட்டை பண்ணுவார்கள் பாஸ்டருடைய அசட்டை பண்ணுவாங்க சொல்லட்டுமா எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகவே ஒவ்வொரு நாளும் தேவ வாக்கியங்களுக்கு அடுத்த விஷயத்துல நீங்க தான் அந்த ஆர்வத்தை காண்பிக்கணும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியணும் எங்க அப்பா அம்மா படிப்பு நல்ல விஷயம் தான் அதோட கூட சேர்ந்து கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க விரும்புறாங்க என்ன விஷயமா இருந்தாலும் ஜபத்துக்கு போனோன்னா எங்களை அடைச்சிட்டு தான் அவங்க போவாங்க என் நாங்க இல்லாம ப்ரயருக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு சிறிய வயதுல இருந்தே அதை தெரிய வேணும் இடையில நீங்க விட்டுறவே கூடாது பாருங்க விட்டுறவே கூடாது பாருங்க அப்போ படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள நான் சொல்லுகிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் உங்கள் குழந்தைங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்து நல்ல லட்சியத்தை வளர்த்து விடுங்கள்